இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்நாக் ஃபார் இவி, சின்ன முதலீடு பெரிய லாபம். சிறிய இடம் இருந்தால் போதும், நீங்களும் பிசினஸ் செய்யலாம். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கலாம். தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள 9962880034 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். நிறுவனத்துடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஸ்நாக் ஃபார் இவி, ஒன் ஈகோ சிஸ்டம் ஃபார் ஆல் யோர் சார்ஜிங் நீட்ஸ். சார் வணக்கம் சார். சார், தேர்தலுக்கு முன்னாடி அந்த பதவியேற்க போகிறப்போ, மு க ஸ்டாலின் பதவியேற்க போகிறப்போ நிறைய பத்திரிகையாளர்கள், குறிப்பாக சுமன் சீரான்மன், மாலன், பாண்டே போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய பேசுனது என்னென்னா, பிஜேபிக்கு ஆளுநருக்கு கண்டிப்பாக அடிபணிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. மத்திய அரசோட இணக்கமாக போயிடுவாங்க, ரொம்ப அடிபணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு சில கட்டத்தில் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட அந்த செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது ஒன்றிய அரசு, அதுக்கு கீழே பணிபுரிகிற மாநில அரசுகள், ஃபெடரல் சிஸ்டம். அது ஒன்றிய அரசு வந்து அபரிமிதமான சக்திகளை கொண்டு வந்திருக்கிற இது அமைப்பு, அதுக்கு கீழே இயங்குகிறது தான் மாநில அரசுகள். பல விஷயங்களுக்கு ஒன்றிய அரசை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்திரா காந்தி வந்து ஒன்றிய அரசினுடைய சக்தியை அதிகமாக்கிக்கிட்டே போனாங்க, மாநில அரசுகளை பலவீனப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. அது அன்றைக்கி இருந்த சந்தர்ப்பங்களில் வந்து பல சமயங்களில் வந்து காங்கிரஸ் பலமாக இருந்ததுனால தன்னுடைய அடிப்படை உரிமைகளை இழந்துக்கிட்டு இருக்கோங்கிறது கூட புரியாமல் தமிழ்நாடு போன்ற பல இடங்களில் எல்லாம் இது பண்ண, வங்காளத்தை தவிர தமிழ்நாட்டை தவிர மிச்சம் எல்லா மாநிலங்களுமே ஒரு மாதிரி சரணாகதி தான் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மாநில அரசு இயங்கணும்னா ஒன்றிய அரசினுடைய தயவு இல்லாமல் இயங்கவே முடியாது. என்னுடைய பாஸ் அவங்க நீங்கள் தான், உங்கள் நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்டாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேறையாக இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு நான் செய்ய முடியாது. நீங்கள் தான் என்னை வந்து சூப்பர்வைசராக இருந்து பார்த்துக்கிறீங்க. உங்கள்கிட்ட இராணுவம் இருக்குது, உங்கள்கிட்ட இது உள்நாட்டுத்துறை இருக்குது, உள்நாட்டு அமைச்சரவை இருக்குது, நிதியமைச்சரவை இருக்குது, எல்லாமே சக்தி சட்டம் இது நீதிமன்றங்கள் உங்கள் பிடியில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? மாநில அரசு, மாநில அரசுகளுக்கு வந்து வேலை ஆகணும்னா மத்திய அரசோடு ஒத்து போய் தான் ஆகணும். அதை வந்து சரணாகதின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? என்னுடைய பாஷாக இருக்கிறவர் சொல்கிறத நான் கேட்குறேங்கிறது அடிமைத்தனம் இல்லை, அதுதான் என்னுடைய வேலை. அதை வச்சுக்கிட்டு இவங்க வேணால் இப்போ அரசியல் பேசுகிறதுக்கு பேசிக்கலாம், ஆஹா சரண்டர் ஆகிட்டார் சரண்டர் ஆகிட்டார்னு. புத்திசாலித்தனங்க, ரோட் ரோலர் வருது, அது முன்னாடி போய் நம்ம முட்டுனாக்கா ரோட் ரோலர் கிழக்க வந்துடும் நினச்சோம்னா அதோட முட்டாள்தனம் என்ன இருக்க முடியும்? ரோட் ரோலர் மாதிரி மத்திய அரசு இருக்குது, மாநில ஒன்றிய அரசு இருக்குது. மத்திய ஒன்றிய அரசினுடைய சக்தி அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பலவீனமான மாநில அரசுகளுக்கு முதல்வர்கள் வந்து கொஞ்சம் ஒத்து போய் தான் ஆக முடியும், இல்லாட்டி போனால் காரியம் நடக்காது. நமக்கு அடிப்படையில் நமக்கு தேவை என்னென்னா மக்களுடைய நலன். இதனுடைய என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒன்று வந்து தேவையில்லாமல் முறைச்சிக்கிட்டே இருந்தாக்கா மக்கள் நலன் அடிபட்டு போகும். காரியம் ஆகணும்னா காலை பிடிச்சி தான் ஆகணும், அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? அதுதான் வீரம், அதுதான் விவேகம், அதுதான் புத்திசாலித்தனம். சும்மா வந்து கையை ஓங்கிக்கிட்டு ஆ வீணு போ அடிக்கிற மாதிரி வந்து போ பாவலா காட்டலாம ஒழி அடிக்க வரலாம் முடியாது மாநில ஒன்றிய அரசை. ஆனால் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு யார் வந்தாலும் அதுதான் இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கு பொறுத்த வரையிலும் ஸ்டாலினுடைய கருத்துக்கள் ஏற்கப்படுது. ஒன்றிய அரசு வந்து கேட்டுக்கிறாங்களே பல விஷயங்களில் வந்து அவங்க ஒத்து தானே போகிறாங்க. அப்போ ஒன்றிய அரசு வந்து சரணாகதி, மோடியும் அமித்ஷாவும் மோடியும் ஸ்டாலின்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? பல விஷயங்கள் ஸ்டாலின் தளபதி அவர்கள் சொல்கிறது அப்படியே கேட்குறாங்க. அப்படி கேட்டாக்கா அவங்க ரெண்டு பேரும் சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் மக்கள் நலன் பாதுகாக்கப்படும். இதை வச்சுட்டு குளிர்காயம் நினச்சா காய்ச்சிட்டு போங்க, குளிர்காய மாட்டிங்க, அந்த நெருப்பில் உளுந்து வெந்து போவீங்க, அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கு. இந்த அலங்கார ஊர்திகளை டெல்லி குடியரசு தின விழாவில் அனுமதிக்காதப்போ ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக ஒரு அறிக்கை விடுறார், அந்த மறுதளிக்கப்பட்ட அந்த அலங்கார ஊர்தி தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களுக்கும் போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவோ மேற்கு வங்கமோ கேரளா கூட அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் மத்திய அரசான ஆனால் ஒரு கை பார்த்துறேன் அப்படின்ற ஒரு போக்கில் தான் மு க ஸ்டாலின் இறங்கி செஞ்சிருக்காரு. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? எனக்கு உண்மையிலேயே அது அலங்கார ஊர்தி இல்லை, அது கொள்கை ஊர்தி. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை ஊர்தி அது. அதில் வந்து எப்படி தமிழினம் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எப்படியெல்லாம் எதிர்த்தாங்க,
எப்படி வெற்றி கண்டாங்க, அதில் வந்து தோல்வி அடையலை. வேறுநாச்சியார் வந்து இந்த இந்த பிரிட்டிஷார பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்தபோது, பிரிட்டிஷார் ஏகாதிபதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இங்கே வந்தபோது அவர்களை எதிர்த்து போராட்டி வெற்றி பெற்றவர், போரில் வெற்றி பெற்ற ஒரே மன்னர் இந்த நாட்டில் வந்து வேலுநாச்சியார் தான். மற்றவங்களாம் தோற்று தான் போனாங்க. வடநாட்டுக்கு இப்போ சரித்திரமே கிடையாது, பிரிட்டிஷாரை எதிர்த்ததாக சரித்திரமே கிடையாது. காந்தி வர்றவரெலாம் அவங்க வந்து சரணாகதி அடைஞ்சு வெள்ளக்காரனுக்கு வாழ் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களே ஒழி அவங்க வந்து எதிர்த்து அவங்க போராடவே இல்லை. மொகலாயர்களையும் அவங்க எதிர்த்து போராடினது இல்லை. மொகலாயர்கள் வந்தாங்க, உட்காந்துருந்தாங்க, 500-600 வருஷம் ஆட்சி புரிஞ்சுட்டு அவங்க போனாங்க, அவங்களா காணாமல் போனாங்க. எதிர்த்து இவங்க ஒன்றுமே பண்ணலையே, அவங்கக்கிட்ட சரண்டராகி தானே கிடந்தாங்கண்ணா. வடக்கில் ஏதுங்க சரித்திரம், கஜினி முகமது 13 வருஷம் படை 13 தடவை படையெடுத்து வந்தான்னா என்ன அர்த்தம்? தடுக்கிறதுக்கு மன்னர்கள் இல்லை, அவன் பாட்டுக்கு வந்தாங்க, அவன் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போனான். கோரி முகமது வந்தால் எடுத்துக்கிட்டு போனான், தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அலெக்சாண்டர் வந்தால் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அங்கே மன்னர்களே கிடையாதுங்க, போராண்டவனே கிடையாது, போருங்கிறதே அவங்கக்கிட்ட கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அவன் பிருத்திவிராஜ சம்யுக்தியை கடத்திக்கிட்டு போனான், இதுதான் அவங்க வரலாறு. அந்த மாதிரி வேணால் ஒரு வரலாறு இல்லாத ஒரு பூமி அது. இது அந்த பூமியில் வந்து அவங்க வந்து அதையெல்லாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி அந்த ஊர்வலத்தில் அவங்க எடுத்துகிட்டு போன வண்டியில் யாரெல்லாம் இருந்தாங்க, சாமியார் மாடு இதுதான், அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இது தான் இருக்குங்கிறத அவங்க தெளிவாக காட்டினாங்க. அந்த இடத்துல போய் வீரத்தை காட்டுறதுக்கும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்த்தவருடைய சிலைகளையெல்லாம் வச்சதுக்கும் காட்டினாக்கா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? நாமளும் என்ன பண்ணியிருக்கோன்னா மாடு எருமை எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு உங்கள் ஆட்சி மாதிரியே இங்கேயும் மாடு எருமையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு காட்டியிருந்தாங்க, அவங்க ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அதிகாரிகளுக்கு அவ்வளோதான் தெரியும். இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், பெரியாருடைய சிலையை முன்னாடி நிற்க வச்சு கொண்டு வந்தது. பெரியார் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு இந்த சுதந்திர போராட்டத்தில் அவர் எவ்வளோ தீவிரமாக இருந்தாருங்கிறதெல்லாம் காங்கிரஸுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு, காந்தியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் தீவிரமான காங்கிரஸ்காரராக இருந்தாருங்கிறதுக்கு இவ்வளவு நாள் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டு கொண்டே இருந்தது இன்றைக்கி வெளியே வந்திருக்குது. மதுவிலக்குக்காக தன்னுடைய தோட்டத்தில் இருந்த சேலத்தில் இருந்த 5000 தென்னை மரங்களை வெட்டினாருங்க, 1-2 இல்லை 5000 தென்னை மரங்களை வெட்டினார். அவர் கல் இறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு தீவிரமான காங்கிரஸ்காரர் அவர். அந்த அளவுக்கு இது அவர் ஒருத்தர் தாங்க இந்திய தேச இந்திய இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பெரியார் ஒருத்தர் தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையும் ஆரிய ஏகாதிபத்தியம் ரெண்டையுமே எதிர்த்த ஒரே தலைவர் பெரியார் தான். அதனால தான் அவருடைய சிலை வந்து முன்னாடி வச்சு கூட்டிகிட்டு போய் தமிழ்நாடு போகிறா. இன்றைக்கி பாருங்கள், அந்த வண்டி தமிழ்நாடு போகிறா போகிறதுனால மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு மீண்டும் புத்துயிர் பெற்று வெளியே வருது. ஆக நல்ல அற்புதமான ஒரு ராஜதந்திரமான ஒரு அருமையான ஒரு அரசியல் ஒரு நடவடிக்கையாக இந்த வண்டி ஊர் ஊராக போகிறத பார்த்து நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப இந்த எண்ணம் முதல்வருக்கு வந்ததுக்கு அவருடைய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு தனிப்பட்ட பாராட்டுகள், தமிழனுங்கிற முறையுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியும் பாராட்டியும் தெரிவித்துக்கிறேன். நேற்று முதற்கொண்டு ஒரு அறிக்கை விடுறாரு, அதில் கடுமையாக விமர்சிக்கிறாரு, பாஜகவின் மத வெறுப்பு மத வெறி அரசியலை அம்பலப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவங்களை கணிச்ச அந்த பாண்டே மாலன் சுமன் சீராமணன் அவங்களோட கணிப்புகள்லாம் என்ன ஆச்சு சார்? அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்க மூணு பேரும் ஒரே ஜாதி. அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பல்வேறு விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க, அதில் தப்பு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு காலத்தில் எப்படி வந்து தலித்துகள்லாம் வந்து சமூகத்திலேருந்து விலக்கப்பட்டு அவங்கள வந்து புறக்கணித்து அவங்கள வந்து ஒரு வாழ்கிறதுக்கே தகுதியற்றவர்களாக மாற்றிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை, எப்படி அவங்க வீறு கொண்டு எழுந்து போராடினாங்களோ அது மாதிரி இன்றைக்கி வந்து அந்த பிராமணர்கள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்தில் வந்து உளற உளறல் தான் இதெல்லாம். பாண்டே இவங்களை நீங்கள் கொடுக்குற விளம்பரத்தில் தாங்க அவங்கெல்லாம் பெருசாக வர்றாங்க, இல்லாட்டி போனால் அவங்களெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்போ நீங்கள் பாண்டே போய் காணாமல் போயிட்டார் நினச்ச, நீங்கள் திடீர்னு கேட்குறீங்க, எதாவது இருக்காரா? எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியும், அவரை பற்றி செய்திகளே காண்றதில்லை. அப்புறம் இன்னொருத்தர் யார் சொன்னீங்க, மாலன் ஒரு காலாவதியான ஆசாமி, ஏதோ வைத்தியநாதன் வந்து தினமணியில் இருந்து அவருக்கு ஒரு வாழ்வு கொடுத்ததுனால அவர் வந்து இலக்கியத்துக்கோ தமிழுக்கோ இல்லை செய்தித்துறைக்கோ அவரால் நடந்த ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுங்கள். தினமணியினுடைய ஆசிரியராக இருந்தாருங்கிற தவிர அந்த மாறனுக்கு என்னங்க ஒரு தகுதி இருக்குது? அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா? அவருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவருடைய கருத்துக்கு என்னத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்காக அவருடைய ஆதரவு பத்திரிகைகளில் அவருடைய கட்டுரைகள் வெளியாகுது, இல்லாட்டி போனால் தூக்கி எங்கேயோ எரிஞ்சிட்ருப்பாங்க. அவ்வளோதான் மாறனுடைய கருத்துக்களுக்கு வேல்யூ. அதான் அதுக்கெல்லாம் என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்புறம் இன்னொருத்தர் யார் சொன்னீங்க, சுமந்த், அவர் ஒரு டாக்டர், அவர் பல விஷயங்களில் வந்து நானும் அவர் ஒன்றா உட்காந்துருக்கேன், நல்ல பல விஷயங்களை நாங்கள் கோவிட்லாம் கூட நானும் அவர் வந்து பல ஆர்குமெண்ட்டுக்கு அவர் என்கிட்ட பதில் சரியாக சொல்லலை.
பல விஷயங்கள் அவரும் சரியாக சொன்னார். அவரை கேட்ட சில விஷயங்களை மருத்துவருங்கிற முறையில் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். அவருடைய அரசியல் பார்வையெல்லாம் வந்து அவருடைய ஜாதி சம்மந்தப்பட்ட அரசியல் பார்வை. அதுக்கு என்னத்துக்கு ஒரு 3% குறைச்சலாக இருக்கிறவருடைய பார்வை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் கூட ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்கு சார். என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் மோடி 292 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவார் அப்படின்ற அந்த கருத்துக்கணி முடிப்பு வந்திருக்கு. அதில் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 39 இடத்துலையுமே திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை ஓபிஎஸ் மகன் வெற்ற அந்த ஒரு தொகுதியை கூட பெற மாட்டாங்க, 39 திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் மு க ஸ்டாலின் அவர்களோட செல்வாக்கு குறையாமலே இருப்பதற்கான காரணம்? தலையை தடவுறாங்க, தாஜா பண்ணுறாங்க. நீ ஜெயிச்சிருவப்பா, கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்க, கருத்து கணிப்புகளை கூட உனக்கு தான் ஆதரவாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காக கொடுக்குற கருத்து கணிப்புங்க இது வந்து, இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. 39 இடத்துல இவங்க ஜெயிப்பாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு இருக்கிற ஒரே சந்தேகம், தேர்தல் ஆணையம் யோக்கியமாக இருக்கணும். தேர்தல் ஆணையினுடைய நேர்மையை வந்து நேர்மையாக நடந்ததுன்னா இந்தியாவில் எங்கேயுமே பிஜேபி ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. 292 இடத்துல தேர்தல் ஆணையம் தப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. திமுகவினுடைய 39 இடத்த பற்றி மக்கள் ஆதரவு அவங்களுக்கு தாங்க இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க, 8 ஆட்சியில் இருக்காங்க. திமுகவை பற்றி ஒரு தவறான விமர்சனங்கள் எங்கேயுமே வரலையே, அவங்களுடைய பத்திரிகைகள்லேயே வரலையே. ஒன்றுமே எந்த ஒருவையான தவறான விமர்சனங்கள் இதுவரையிலுமே வரலையே. சரியாக போயிட்டுருக்காங்க, சரியாக போயிட்டுருக்காங்கங்கிறதானே மக்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு உணர்வும் அபிப்பிராயமும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தேர்தல் நடந்ததுன்னா திமுக ஜெயிக்குங்கிறதுலாம் பெரிய ஆச்சரியமே கிடையாது. அதில் என்ன இருக்குது? மாறி வந்தால் தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம், ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். நன்றி சார், எங்களோட இந்த உங்களுக்கு கருத்துக்களை பேருந்தோடு ரொம்ப நன்றி. சிறிய இடம் இருந்தால் போதும், நீங்களும் பிசினஸ் செய்யலாம். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கலாம். தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள 9962880034 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். நிறுவனத்துடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஸ்னாக் ஃபார் இவி, ஒன் ஈகோசிஸ்டம் ஃபார் ஆல் யோர் சார்ஜிங் நீட்ஸ்.